இந்த ஆவிக்குள்ளாக, இந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக நீங்க ஒன்றும் மாற போறதில்லை. அங்கே தான் என்ன பண்ணியிருக்கார் கடவுள், இப்போவே கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வைத்ததுனால என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் வல்லமை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ, எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு ஓஹோன்னு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கொண்டாந்து இப்போவே இங்கே வைத்து விட்டார். பிலிப்பியர் 1:21 கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு, பாருங்கள் எப்படி பேசுகிறாருன்னு அவர் பேசுகிறாரு. அவர் எப்படி பிழைச்சிருக்காராம், சரீரத்தில் பிழைச்சிருக்கிறாராம். என்னத்தை சொல்கிறாரு, இந்த சரீரத்தில் வாழ்கிறத பற்றி சொல்கிறாரு, தன்னை பற்றி பேசுகிறாரு, இந்த சரீரத்தில் வாழ்கிறத பற்றி பேசுகிறாரு. அப்போ தான் வேறு, சரீரம் வேறுன்னு வேறுபடுத்தி பேசுகிறாரு. சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனால என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். அதாவது சரீரத்தில் இருந்தால் என்னுடைய கிரியைக்கு பலன் உண்டாயிருக்குது, ஆகவே நான் என்ன பண்ணுறேன்னு தெரில அப்படிங்கிறார். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து, அதாவது இந்த சரீரத்தை விட்டு போய் கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. பாருங்கள், எனக்கு நான்னு பேசும்போதெல்லாம் அவர் யாரை குறிப்பிடுறாரு, உள்ளே இருக்கிற இந்த ஆவி மனுஷனை குறிப்பிடுறாரு. எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். இந்த தேகத்தை விட்டு, சரீரத்தை விட்டு கிளம்பி போய் கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. எல்லாருக்குமே, எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே அது உண்டு. இதை விட்டு ஒழிச்சுட்டு பேசாமல் அங்கே போயிடலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். யாருக்கு நன்மையாக இருக்கும், அவருக்கு நன்மையாக இருக்கும். பாருங்கள், பரலோகம் போகிற ஆளுங்களை பார்த்தீங்கன்னா போகிற ஆளுக்கு தான் நன்மை, இங்கே இருக்கிற ஆளுங்க அழுதுகிட்டு இருக்காங்களே போயிட்டாருன்னு அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. புள்ள அழுதுகிட்டு இருக்கோம், மனைவி அழுதுகிட்டு இருக்கோம், எல்லாம் அழுதுகிட்டு இருக்கோம், இவர் போயிட்டுருப்பார். ஆனால் அவர் கொஞ்சம் வாயான்னு கிட்ட வரவே மாட்டார், ஏன்னா அவருக்கு அது நல்லா இருக்குது. அவருக்கு அது ரொம்ப நல்லா, அவருக்கு அது நன்மையாக இருக்குது. அவரை வாங்கன்னு சொன்னால் நீங்கள் தலைகளை நின்னாலும் அவர் வரப்போகிறதே கிடையாது, ஏன்னா ஒரு தடவை அதை பார்த்துட்டாருன்னா அப்போ அதை தான் பிடிச்சிக்குவார், இது வருத்திரும் அந்த மாதிரி ஆகிடும். அப்போ இவர் சொல்கிறாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்து உடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு, அதிக நன்மையாக இருக்கும். அதிக நன்மையாக இருக்கும்னா அவருக்கு அதிக நன்மையாக இருக்குன்றாரு. அடுத்த வசனம் பாருங்கள், அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இப்போ ஜனங்களுடைய நன்மையை பார்க்குறாரு, நான் போகிறது எனக்கு நல்லாயிருக்கும், நான் போயிட்டு நிம்மதியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இருந்தால் உங்களுக்கு அது நன்மையாக இருக்கும், ஏன்னா இந்த சபையெல்லாம் நான் ஸ்தாபிச்சிருக்கிறேன், ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வந்துருக்கிறேன், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்து போதிச்சு அவங்களெல்லாம் கத்திரக்குள்ளே நடத்தி இன்னும் நிறைய லீடர்ஸ் எல்லாம் எழுப்பி எல்லா வேலையும் பண்ணலாம், அதனால் சபைக்கு அது நல்லது அப்படிங்கிறாரு. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, கவனி, அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது, 24 உங்களுக்கு அதிக அவசியம், நான் சரீரத்தில் தரித்திருப்பது. அப்போ நான் வேற, என் சரீரம் வேறங்கிறார். அப்போ அந்த நானை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யார், நான் ஆவி, இது என்னுடைய சரீரம். ஒரு நாள் இந்த ஆவியாகிய நான் இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு அங்கே போவேன். இப்போ இந்த சரீரத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நன்மை இருக்குது. இங்கே அங்கே போனால் எனக்கு அதிக நன்மையாக இருக்கும், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரயாசங்களும் விட்டு ஓய்ந்துடலாம், அங்கே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம், வேறொரு சரீரத்தை அணிந்து கொள்ளலாம், மனமே குறைவுள்ள மனம் போய் நிறைவுள்ள மனமாக மாறிவிடும். அது எனக்கு நன்மையாக இருக்கும். ஆனால் இங்கே ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்ன, நான் இங்கே இருக்கிறது தான் ஜனங்களுக்கு நன்மையாக இருக்கும் இல்லையா, அப்படி தான் சொல்கிறார். அப்போ இந்த நானுங்கிறது அவருடைய ஆவி மனுஷனை குறித்து பேசுகிறார். அந்த நானை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த நான் சொல்கிறார் இல்லையா, இந்த ஆவி மனுஷனை பற்றி சொல்கிறாரு. நான் மாறுறதில்லை எந்த விதத்துலையும், நான் இப்படி தான் இருக்க போகிறேன். இங்கே எப்படி இருக்கிறனோ அப்படி தான் பரலோகத்துலேயும் இருக்க போகிறேன். என்னுடைய சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுகிறது. இருக்கீங்களா, என் சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுகிறது. நம்ம என்ன நினைக்கிறோம், பரலோகம் போனால் எல்லாமே மாறிடும்னு நினைக்கிறோம். எல்லாமே மாறல, நான் இப்படியே தான் இருப்பேன். என் சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா மாறுது. என்னுடைய சரீரம் அழியாத சரீரம் மாறுது, என்னுடைய ஆத்மா அறிவு நிறைவுள்ளதாக மாறிவிடுது. ஆனால் என்னுடைய ஆவி, நான் பரலோகத்தில் என்ன கண்டிஷனில் இருப்பானோ அப்படியே பூலோகத்திலும் இப்பொழுது இருக்கிறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இதை வந்து எங்கே கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா, பரலோகத்தில் தவறான எதிர்பார்ப்போடு போய் பரலோகம் போனோடனே நானே மாறிடுவேன்னு நினச்சி போவாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க ஒன்றும் மாறி இருக்க மாட்டாங்க, அவங்க சரீரம்தான் மாறி இருக்கும், அவருடைய மனம்தான் மாறி இருக்கும்.
அப்புறம் நம்ம எதுவும் மாறலன்னு உடனே அப்புறம் தான் அவங்களுக்கு யோசனை வரும், அடடா பூலோகத்திலே நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் போல இருக்க. இப்போ யாராவது சொல்லுவாங்க அந்த ஏஎஃப்டியில் அவராக தான் பிரசங்கம் பண்ணார், இப்போ அங்கே தானே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களை, அது உனக்கு நல்லது இல்லை நாங்கள் கிடச்சில அதுதான் நல்லதாக இருக்குது. நிறைய பேர் இங்கே கண்ணு திறக்கப்பட வழி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு யாரும் அதை சொல்கிறதும் கிடையாது, இவங்களும் அதுக்காக ஜெபம் பண்ணுறது கிடையாது, இவங்களும் இதெல்லாம் தியானம் பண்ணுறது கிடையாது, இதை பற்றி எண்ணி பார்க்கறது கூட கிடையாது. பரலோகம் போன பிறகு அதனால தான் சொல்லியிருக்குது கர்த்தர் கச்சி போச்சு கண்ணை துடைப்பாரான் கண்ணீரை. என்ன கண்ணீர், பூலோக வாழ்க்கையை நினச்சி கண்ணீர் விட போகிறாங்க நிறைய பேர். ஐயோ நான் என்னமோ நினச்சிட்டேன்னே பரலோகம் வந்தோடனே எல்லாம் நானே மாறிடுவேன் நினச்சா, கடைசியில் நான் அங்கே இருந்த மாதிரியே தான் இங்கே இருக்கிறேன், வெறும் என் சரீரம் மனது தான் மாறி இருக்குது, நான் உள்ள புது சிருஷ்டியாக அங்கேயே இருந்திருக்கிறேன், நான் அங்கேயே இருந்த நான் பரலோகத்தை போல என் வாழ்க்கையும் நான் மாற்றியிருக்க முடியும். எத்தனையோ விதங்களில் என் வாழ்க்கையே நான் பரலோக வாழ்க்கையை போல் மாற்றியிருக்க முடியும் என்கிறத அங்கே போய் தான் அவங்க யோசிக்க போகிறாங்க. அப்போ நான் சொல்லுகிறேன், இந்த ஆவிக்குள்ளாக, இந்த ஆவி மனுஷனுக்குள்ளாக நீங்கள் ஒன்றும் மாற போகிறதில்ல. அங்கே தான் என்ன பண்ணியிருக்கார் கடவுள், இப்போவே கிறிஸ்துவை அனுப்பி உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வைத்ததுனால என்ன பண்ணிட்டாரு, பரலோகத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் வல்லமை இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களோ, எப்படியெல்லாம் இருப்பீங்கன்னு ஓஹோன்னு இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் கொண்டாந்து இப்போவே இங்கே வைத்து விட்டார். ஹலோ இருக்கிறீங்களா, இப்போவே கொண்டாந்து இங்கே வைத்து விட்டார். இது ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது, அவர் கொண்டாந்து இங்கே வச்சிட்டார் நமக்குள்ள. அங்கே போய் நிறைய பேர் யோசிக்க போகிறாங்க, ஐயோ இவ்வளோ பெரிய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர்ன்னு இருக்குது. ஆனால் நான் உலகத்தில் வாழும்போது அதை நான் அனுபவிச்சு கூட பார்த்ததில்லை. என் பிரச்சனையின் மத்தியில் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர்னு நான் எழுந்து நின்றதே கிடையாது, ஜெயித்ததே கிடையாது, எல்லாத்துலேயும் தோல்வி தான். ஏன்னா அந்த எனக்குள் பெரியவர் இருக்கிறார், எனக்குள்ளே உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியை காட்டிலும் ஒரு பெரிய சக்தி இருக்குதுன்னு நான் யோசிக்கவே இல்லை. இவ்வளோ பெரிய கிறிஸ்து எனக்குள்ளே அங்கே வாசம் பண்ணுறாருன்னு யோசிக்கவே இல்லை. அவர் பரலோகத்தில் இருக்கார், நான் வந்து பரலோகத்தில் வந்து எல்லாம் சரியாயிடும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அங்கே போய் தான் கண்டுபிடிக்க போகிறாங்க, ஏன்னா அங்கே போனோடனே எல்லோரும் கண்ணுமே திறந்துடும். இங்கே கண்ணு திறக்காதவங்களுக்கு கூட அங்கே கண்ணு திறந்துடும், பார்க்காத காரியங்கள்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அப்போ பவுல் அதுக்காக தான் ஜெபம் பண்ணுறார், கண்கள் திறக்கப்பட வேண்டும். இங்கே பூலோகத்தில் பண்டலோகத்தில் வந்து திறக்கப்பட்டால் டூ லேட்டு, காரியம் முடிஞ்ச பிறகு கண்ணு திறந்து என்ன பிரயோஜனம், இங்கே திறக்கப்படணும். இங்கே தான் வாழ்க்கை போராட்டமாக இருக்குது, இங்கே தான் பிரச்சனையாக இருக்குது, இங்கே தான் பிசாசின் தொல்லைகள் இருக்குது, இங்கே தான் ஏராளமான சவால்களை சந்திக்கிறோம், இங்கே தான் நமக்கு அந்த சக்தி தேவை, வல்லமை தேவை, எல்லாம் தேவை, எல்லாம் நமக்கு இங்கே தான் தேவைப்படுகிறது. பரலோகத்தில் ஒன்றும் தேவை கிடையாது நமக்கு, இங்கே தான் தேவைப்படுகிறது. அதுக்காக தான் பவுல் என்ன பண்ணுறாரு, ஜபம் பண்ணுறாரு, நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், அதுதான் அவருடைய ஜபம். சரி, அடுத்தது நம்முடைய நமக்குள்ள கிறிஸ்து இருக்கிறாரு, பெரிய வல்லமை இருக்கின்றன, அது என்ன விதமான வல்லமை, எதுக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு எந்த விதமான வல்லமையை நாம் காண வேண்டும். 19 வசனத்தை கொஞ்சம் நல்லா கவனிங்க, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறார், ரொம்ப லாங் சென்டென்ஸ் எழுதும்போது, இப்படி லாங்காக எழுதுனா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போயிடுது சென்டென்ஸ் இல்லையா, குழம்பி போயிடும் நம்ம. அப்படியே என்ன சொல்கிறாருன்னு ஒன்றும் இல்லை, அதுக்கு தான் பிரசங்கியாரெல்லாம் தேவை. விலைக்கு சொல்கிறேன் பாருங்கள் என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவை மரித்தோர்லேருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம். என்ன சொல்கிறாரு, நம்மிடத்தில் தேவன் ஒரு வல்லமையை காண்பிக்கிறாராம், நமக்குள்ள அந்த வல்லமை கிரியை செய்தான், நமக்குள்ள அந்த வல்லமையை வைத்திருக்கிறார், நமக்கு அதை அவைலபிள் ஆக்குகிறார், நமக்கு அதை கொடுத்துருக்கிறார் ஒரு வல்லமையை. அந்த வல்லமை எப்படி வர்ணிக்கிறாரு, அந்த வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கிறார். அப்போனா அந்த வல்லமையை வாயில் வர்ணிக்க முடியல அவரால், முடியாமல் என்ன பண்ணுறாரு, வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்று வர்ணிக்கிறார். என்ன சொல்ல வர்றாரு, இது ரொம்ப பெரிய வல்லமை, இது மகா மேன்மையான ஒரு வல்லமை, மகத்துவமான வல்லமை,
அது சொல்றதுக்கு தான் இவ்வளவு வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. அப்பேற்பட்ட வல்லமை நமக்குள்ள கிரியை செய்து, அது எந்த வல்லமை? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே. இந்த வல்லமை எந்த வல்லமைனா, கிறிஸ்துவை எழுப்பின போது, மரித்தோரிலிருந்து எழுப்பின போது எந்த வல்லமையை உபயோகப்படுத்தினாரோ அதே வல்லமையை இன்றைக்கு நமக்குள்ளே அவர் கிரியை செய்ய வைத்திருக்கிறார். அதான் சொல்றார், வேற ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவை எழுப்பின போது எந்த விதமான வல்லமையை உபயோகப்படுத்தினாரோ அவரிடத்தில் நடப்பித்த அந்த பலத்த சத்துவத்தின் வல்லமை, அதன்படியே இன்றைக்கு விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் அந்த வல்லமையை காண்பிக்கிறார். அங்க எப்படி காமிச்சாரோ அது போலவே இன்றைக்கு நமக்கு அது அவைலபிளாக இருக்கிறது. அந்த வல்லமை இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, இப்போ ஆண்டவருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமையை பற்றி கொஞ்சம் யோசிங்க. தேவனுடைய வல்லமை பல காரியங்களில் பார்க்கலாம் வேதத்தில். முக்கியமான ஒரு காரியம் சிருஷ்டிப்பு, அதில் பார்க்குறோம். முதல்ல சிருஷ்டிப்பில் தேவன் தம்முடைய வல்லமை எதுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். பைபிள் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம், இது ஒரு சயின்டிஃபிக் புக் கிடையாது, அதனால் எல்லா சயின்டிஃபிக் டீட்டெயிலும் இதில் கிடையாது. நிறைய சிலர் வந்து எனக்கு அது தெரியல இது தெரியல பைபிளில் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. நிறைய அப்படிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் பைபிளில் கிடையாது. பைபிளில் வந்து ஒரு குறிப்பிட்ட காரியங்களை பற்றி சொல்லுகிறது. ஆகவே தான் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது, ஆதியாம் 1:1 எப்படி ஆரம்பிக்கிறது, ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அவ்வளோதான். இதுக்கு விளக்கம்லாம் ஒன்றும் கிடையாது, சிருஷ்டித்தார் அவ்வளோதான். இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேங்க விவாதம். ஏன்னா அவர் கடவுள், அவர் யாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் நினச்சதான் சொல்கிறார், நமக்கு என்ன தெரியணுமோ அதுதான் சொல்கிறார். ஒழிய நம்ம கேட்குற கேள்விகள்லாம் அவர் உங்கள் சந்தேகத்தெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அவர் அவசியம் கிடையாது. நீங்கள் எல்லா சந்தேகமும் கிளியரான பிறகு இன்னும் சந்தேகப்படுவீங்க நீங்கள், அதனால் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் கடவுள், நான் சிருஷ்டித்தேன், ஆனால் சொல்கிறேன் வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார், அவ்வளோதான். ஆதியில் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அது எப்படின்னு தெரியலையே, இதே ஒன்றும் சொல்லலையே, சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான். ஸ்கூல் வாத்தியார் அவர் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அவ்வளோதான், வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். கடவுள்கிட்டருந்து ஏற்றுக்கிற மாதிரி சரிங்க அப்படின்னு பேசாமல் இருந்தேன், அவ்வளோதான். அதுக்கு அடுத்த வசனம் பாருங்கள், பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்போ அங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது. தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார், ஆனால் என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு சொல்லுது ஒரு பிரச்சனை, அங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருள் அப்படின்னு இருக்குது உலகம். என்ன பிரச்சனைன்னு கூட ஒன்றும் சொல்லல. ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள், சிருஷ்டித்தார்னு சொல்லுது, அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒழுங்கின்மை வெறுமை இருள்னு இருக்குது. அதுக்கப்புறம் வர்ற வசனங்கள்லாம் இந்த ஒழுங்கின்மை வெறுமை இருளை எப்படி அவர் சரி பண்ணினார். வெளிச்சம் உண்டாக கடவுது, ஆகாயவரி உண்டாக கடவுது, சூரியன் சந்திரன் நட்சத்திரம் உண்டாக கடவுது, சமுத்திரத்தில் மீன்கள் உண்டாக கடவுது, மரம் செடி கொடிகள் புல் பூண்டுகள்லாம் உண்டாக கடவுது, மிருகங்கள் உண்டாக கடவுது, அப்புறம் கடைசியாக மனுஷனை உண்டாக்குவோமாக, நமது சாயின்படி ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ இந்த ஒழுங்கின்மை வெறுமையுமாக இருந்த உலகத்தில், இருள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்படி நல்ல காரியங்களால், அருமையும் இனிமையுமான காரியங்களால் நிரப்புகிறார் என்கிறத பற்றி தான், அப்படி சொல்லி தான் வேதமே ஆரம்பிக்குது. ஏன்னா நாம் அதைத்தான் பார்க்கணும்னு விரும்புகிறார். தேவன் தன்னுடைய தன்மையில் அந்த ஒரு குறிப்பிட்ட தன்மையை தான் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஹி வாண்ட்ஸ் டு ரிவீல் தட் அபவுட் ஹிம்செல்ஃப். அவர் என்ன சொல்லணுமோ அதுதான் சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவா, நான் எப்படிப்பட்டாலும்னா ஒளியின்மை இருள், ஒளியின்மை வெறுமை இருள் போன்று இருக்கிற காரியங்களை எடுத்து அதையெல்லாம் சீர்படுத்தி சீரமைக்கிறவன், அது மட்டும் இல்லை, நான் சீரமைக்கிறவன் மட்டும் இல்லை, உன்னையும் என்னை போலவே உண்டாக்கியிருக்கிறேன், எனது சாயல்படி ரூபத்தின்படி உண்டாக்கியிருக்கிறேன். அப்போ நீயும் ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருக்கிற உன்னுடைய உலகத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய கையின் பிரயாசம், உன்னுடைய தொழிலை, உனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் எடுத்து நீயும் சீரமைக்க வல்லமை பெற்றிருக்கிறாய். பைபிள் அற்புதமான ஒரு புத்தகம் பாருங்கள். ஆரம்பிக்கிறது அப்படி தான் ஆரம்பிக்கும், சப்ஜெக்ட் அதில் கொண்டு வந்து விட்டுருது, இதுதான் பைபிள். அதனால என் சப்ஜெக்டே அதுதான் எப்போவுமே. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலும் அதுதான் சப்ஜெக்ட், 10 வருஷம் பொறுத்து ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்கனாலும் இதுதான் சப்ஜெக்ட்டு. எப்படி ஒழுங்கின்மை வெறுமை இருளாக இருக்கிற வாழ்க்கையை எடுத்து ஒளி மிகுந்ததாக, ஆசீர்வாதம் மிகுந்ததாக, அருமையும் இனிமயமானதாக மாற்றுவது, அந்த வெறுமையான வாழ்க்கையை எப்படி நிரப்புவது என்பதை பற்றி தான் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பைபிளே அதை பற்றி தான், ஓப்பனிங்கே அப்படி தான், கடவுளை பற்றி ஓப்பன் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு அதுதான்.
கடவுள் என்ன சொல்றாரு, எடுத்த உடனே நீ பெரிய சில சொல்றாங்க இல்லையா, இவ்வளவு பெரிய பைபிளாங்க, இது என்னைக்கு படிச்சு நான் என்னைக்கு உருப்படுறதுன்றாங்க. முதல் ஒரு அதிகாரத்தை படிங்களா உருப்பிட்டுருவீங்க. முதல் மூணு வசனம் பட்டாலே ஒரு ஒழுங்கின்மை வெறுமை இருள் இருந்தது, ஜலத்தின் மேல் ஆவியான ஒரு அசைவாடினார். அடுத்த வசனம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். விஷயம் புரிஞ்சிடணும். இப்போ இதுதான் கடவுள். கடவுள் யார்? என் பிரச்சனையெல்லாம் அனுப்பிச்சவர் அல்ல, எனக்கு தொல்லை கொடுக்குறவர் அல்ல, என்னை தினி இம்ச பண்ணுறவர் அல்ல, நான் வச்சிருக்கிற எல்லா தவறான அபிப்பிராயம் தவறு. மூணு வசனத்தை வாசித்தாலே புரிஞ்சுக்கலாம், என் குழப்பமான வாழ்க்கையை எடுத்து அருமையான வாழ்க்கையாய் உண்டாக்குகிறவர், உருவாக்குகிறவர் தேவன். இன்னும் படிச்சுட்டே போனீங்கன்னா அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கிறீர்கள். ஆகவே உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற குழப்பத்தையும் எல்லாத்தையும் நீங்கள் சீர் பண்ணலாம், வெளிச்சத்தை உண்டாக்கலாம், நல்ல காரியங்களால் உங்களை நிரப்பலாம், உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பலாம் என்கிறது இன்னும் கொஞ்சம் ஒரு அதிகாரம் வாசல புரிஞ்சிடலாம். ஹலோ, எல்லாம் புரிஞ்சிடும். அதுதான் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட். அப்படி தான் பைபிள் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பைபிள் சப்ஜெக்டே அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் சப்ஜெக்டு. அதனால தான் 52 வாரமும் இதுதான் பிரசங்கம் பண்ணுறது. நான் அதுதான் சப்ஜெக்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. எத்தனை வானம் இருக்குது, எத்தனை தூதர்கள், இதான் சப்ஜெக்டு கிடையாதுங்க. இதுதான் சப்ஜெக்டு. கடவுள்னு சொல்கிறார், மற்றதெல்லாம் விடு, இதை தெரிஞ்சுக்க. இல்லைங்க, அந்த வால் நட்சத்திரம்ன்றாங்களா, அது எப்படி வந்தது? அது சப்ஜெக்ட் கிடையாது. எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, போயிட்டு வான்றது. வாழ்க்கையை பற்றி பேசலாமா? இதான் சப்ஜெக்ட். அக்பர் ஹக்னோத்தர் வந்து பிரசங்கம் பண்ணவர் பாருங்க, இங்கே பில்லிகிராம் கூட ஒர்க் பண்ணவர். அவர் சொல்கிறாரு, ஒரு தடவை இந்த அவருடைய குரூசேடில், பில்லிகிராம் குரூசேடில் ஒரு கவுன்சிலராக வைப்பாங்களாம். கடைசியாக வந்து ஒப்பு கொடுக்குறவங்கலாம் வருவாங்க இல்லையா, அதில் வந்து சிலர் கஷ்டமான கேள்வி கேட்குற கொஞ்சம் புத்திசாலிகள்லாம் வருவாங்க, இன்டலெக்சுவல் பீப்புளெலாம். அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு இவரை வைப்பாராம். இவர்கிட்டலாம் கொண்டாடுவாங்களாம் அந்த கஷ்டமான ஆளுகளெல்லாம். ஏன்னா இவர் வந்து பெரிய பிஹெச்டி படித்தவர், ஃபிலாசபியில் நல்லா ஆர்கியூ பண்ணுவார், பைபிளையும் தரவாக படித்தவர். இவர் அவர்கிட்ட கொண்டாந்து விட்டால் ஒரு ஆள் வந்தாராம், பெரிய ஒரு நேவி ஆஃபீஸர் ஏதோ ஒரு மாதிரியான ஆள் வந்து, ரொம்ப இன்டலெக்சுவல் டைப்பான், வந்து இல்லாத கேள்வியெல்லாம் கேட்குறாராம். அது எப்படி, இது எப்படி, சிருஷ்டிப்பு எப்படி, அது எப்படி ஆச்சாக்கும், பைபிள் எப்படி சொல்லியிருக்குது, இங்கே எப்படி சொல்லியிருக்குது, அங்கே அப்படி சொல்லியிருக்குது, இது அதுன்னு சயின்டிஃபிக் கேள்வியெல்லாம் கேட்குறாராம். ஒன்று ஒன்றா சொல்லிட்டே வந்தாராம். சொல்லிட்டே வந்தோடனே இவருக்கு புரிஞ்சு போச்சு, இவன் சும்மா அப்படியே காலத்தை கடத்துறான்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு ஆரிச்சுனா, ஏப்பா அவன் பிரச்சனை என்னன்னாரான். அப்படியே கண்ணில் தண்ணி வந்துருச்சாங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 மாதத்துக்கு முன்னால் மனைவி விட்டுட்டு போயிடுச்சு, நான் ஒரே கவலையில் இருக்கிறேன், பாரத்தில் இருக்கிறேன். ஆனால் அதை சொல்லி தொலைக்கிற தானே, முதல்ல வந்தவொடனே ஏன் என் நேரத்தை வேஸ்ட் பண்ணேன்னாரான். வந்தவுடனே அதை சொல்ல வேண்டியதானே, கடகடன்னு விஷயத்தை முடிச்சிருக்கலாமே அப்படின்னு அங்கேருந்து ஆரம்பிச்சாரான். ஏன் விட்டு போச்சுன்னா, உன் வாழ்க்கை இருளாக இருக்குது, உன் மனம் இருளாக இருக்குது, உன் இருதயம் இருளாக இருக்குது, நீ பொல்லாதவனாக இருக்கிற உள்ள, அதுதான் அதுக்கு பேர் தான் பாவம். அதை பற்றி தான் இப்போ பிரசங்க கேட்டேன். அதுலேருந்து ஒன்று மீட்க ரட்சிக்க தான் இயேசு வந்தார். இது சரியாக போனால் அதெல்லாம் சரியாக போயிடும்பா, மனைவி திருப்ப வந்துடும், நீ ஒரு நல்ல மனுஷனாக மாறு கடவுளுடைய கிருபையினால் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரா. ஒன்று அப்போ சொல்கிறாரு, ஜனங்க இல்லாத கேள்வியெல்லாம் சயின்ஸ் கேள்வியெல்லாம் கேட்குறது, அதுக்கு பதில் சொல்லுங்கள். நான் சொல்லவும் மாட்டேன், நான் சயின்டிஸ்ட்டும் கிடையாது, நான் சயின்டிஸ்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து வேறு மாதிரி புஸ்தகம் பாருங்கள். நமக்கு என்ன, நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது முக்கியமான இஷ்யூஸை பற்றி, ரொம்ப ப்ரொஃபவுண்ட் இஷ்யூஸை பற்றி, ரொம்ப மேன்மையான காரியங்களை பற்றி பேசுகிற ஒரு புஸ்தகம் இது. அப்போ நமக்கு என்ன தேவையோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. கடவுள் என்ன சொல்கிறாரு, என்னை பற்றி ஒன்று தெரிஞ்சுக்கோ, ஒழுங்கின்மை இருள், ஒழுங்கின்மை வெறுமை இருள்ன்று இருக்கிறத எடுத்து அருமையானதாக ஆக்குகிறவன் நான், நீயும் அப்படி தான் உண்டாக்கப்பட்டிருக்கிற. என்னுடைய வல்லமையை அதுக்கு தான் நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய வல்லமையை நான் அதுக்கு தான் பயன்படுத்துகிறேன். ஒழிய உன்னை இம்சப்படுத்துறதுக்காக, உனக்கு கஷ்டம் கொடுக்கறதுக்காக, உனக்கு நோய் அனுப்புறதுக்காக, உன்னை போட்டு அடிக்கிறதுக்காக, நொறுக்கிறதுக்காக என்னுடைய வல்லமையை நான் உபயோகப்படுத்துறது கிடையாது. என்னுடைய வல்லமையை நான் எதுக்கு பயன்படுத்துகிறேன், நல்ல காரியங்களை நடப்பிக்கும்படியாக. நல்லது நல்லது நல்லதுன்ற வார்த்தை எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். 1 அதிகாரத்தில் நல்லது என்று கண்டார் திரும்ப திரும்ப வருது. ஏனென்றால் தேவன் நல்லதை மாத்திரமே செய்கிறவர். அதான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட்ஸ் பவர், தேவனுடைய வல்லமை குறித்த முதல் வெளிப்பாடு அதுதான்.
அந்த வல்லமையின் அல்டிமேட் எக்ஸ்பிரஷன், அந்த வல்லமை மிகப்பெரிய விதத்தில் எல்லாவற்றை காட்டிலும் மிகப்பெரிய விதத்தில் வெளிப்பட்டது எங்கே என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இது வந்து ஒரு பெரிய பிசாசினுடைய ஒரு பிளாட் பாருங்கள். இயேசு உலகத்தில் ரட்சகராக வந்தார், பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு ஜனங்களை மேய்த்து கொண்டு ஜனங்களை போட்டு படுத்தி கொண்டிருக்கிறான். இப்படிப்பட்ட உலகத்தில் இயேசு வர்றார், ரட்சகராக வர்றார், போராட்டத்தெல்லாம் பிசாசை விரட்டுறார், வியாதியை விரட்டுறாரு, சுகத்தை தர்றாரு, அற்புதமான காரியங்களை பிரசங்கம் பண்ணுறாரு. பிசாசுக்கு ஒரே கோபம், என்னைக்கு இவரை போட்டு சாத்தலான்னு இருக்கிறான். கடைசியில் என்ன பண்ணுறான், இவர் மேலே பெரிய குற்றஞ்சாட்டத்தை இது பண்ணி ஜனங்க ஒரு மாபா திரண்டு வந்து பாருங்கள், இந்த மாப் மென்டாலிட்டி இருக்குது, பொல்லாத மென்டாலிட்டி பாருங்கள். அவரை சிலுவையில் அறையன்னு கத்துறான். ஒரு வாழ ஒரு தப்பு கூட செய்யலை, இவர் எங்கே திருடினாரா, கொள்ளடிச்சாரா, கொலை செய்தாரா, ஒன்றும் பண்ணல. அங்கே ஜெயிலில் ஒருத்தன் கொலை ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு இவன் இருக்கிறான் பாருங்கள், கிரிமினல், அவனை விடுதலை செய்ய கூடுறாங்க, பரபாசை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை. என்ன அநியாயம் பாருங்கள், அவன் எப்பேற்பட்ட கிரிமினல், அவனை விடுதலை செய்யணுமா, மாபு மெஜாரிட்டி சொல்லுது, ஜனம் சொல்கிறாங்க கூடி வந்தது, அவனை விடுதலை செய், இயேசுவை சிலுவையில் அறை நிற்கிறாங்க. நியாயமான மனுஷர்கள் யாரும் செய்ய மாட்டாங்க, நம்ம ஊரில் கூட யாருமே நியாயமான மனுஷர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஒரு நல்ல மனுஷனை போட்டு சிலுவையில் அறைய சொல்லிட்டு ஒரு பொல்லாதவனை கொண்டு போய் வெளியே விடுன்னு சொல்லவே மாட்டாங்க. பைத்தியம் பிடிச்சா தான் செய்வாங்க. ஜனங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறான் பாருங்கள் பிசாசு. பிசாசுனுடைய தூண்டுதல் பேரெல்லாம் அது நடக்குது. பண்ண வச்சு இவரை பிடிச்சி சிலுவையில் அரைஞ்சி ஆணி அடித்து காரி துப்பி அவரை நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தி அவரை பார்த்து நகைச்சி சிரித்து கொன்று அவரை கடைசியில் போச்சிட்டாங்க. இவர் வெளியே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதாளத்தில் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்கள். கல்லறையை மூடி சீல் வச்சு ரோம போர்ச்சேவன் உட்காந்துருக்கான். இவர் தப்பவே கூடாதுன்னு சொல்லி இவ்வளவு சூழ்ச்சி இவ்வளவு தந்திரம் அவனுக்கு இருக்கிற அத்தனை வல்லமை அத்தனை சாதுரியத்தையும் பயன்படுத்தி பிசாசானவன் அந்த விஷயத்தில் அவனுடைய முழு பவரையும் யூஸ் பண்ணுறான், முழு இன்டெலிஜென்ஸும் யூஸ் பண்ணுறான், பண்ணி தான் இதை நிறைவேற்றுகிறான் பாருங்கள். சிலுவை அப்படி தான் நடந்தது. ஆனால் அவனுடைய அவ்வளவு சூழ்ச்சி அவ்வளவு தந்திரம் அவளுடைய வல்லமே இருந்தாலும் கடவுள் அதை விட வல்லமை உள்ளவர். அவர் இயேசுவை மரித்தோர்லேருந்து எழுப்பிட்டார். பாருங்க, ஜபம் தப்பு இல்லை, உபவாசமும் தப்பு இல்லை. என்ன விதத்தில் அவங்க பண்றாங்கன்னா, நாம் பண்ணி அவரை அசைக்கணும், நாம் பண்ணி அவரை மாத்தணும், நாம் பண்ணி அவர் எதுக்கோ தரமாட்டேங்கிறாரு, நான் போய் கெஞ்சணும் அவர்கிட்ட, அவர் எதுக்கோ வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் போய் அவரை கொடுக்க வைக்கிற அளவுக்கு நான் அவர்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறத நினைச்சிட்டு இருக்காங்க. டோட்டலி ராங். நான் சொல்றேன், அவர் கொடுத்துட்டாருங்கிறேன். தேவன் நீரே சர்வவல்ல கர்த்தரும்
சார்வா